வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். ஸோ மண்டே எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிற அந்த விலாகை பார்த்துக்கிட்டேன். இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை நீங்கள் கேளுங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்ன நிறைய பேர் கேவலப்படுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீ எல்லாம் சம்பாரித்து என்னத்தை கிளிக்க போகிற, உன்னோட வாய்ஸே கேவலமாக இருக்குது, நீ கருப்பாக குண்டாக இருக்க அப்படின்னு நம்மளுடைய ஃபிசிக்கை வந்து கேவலப்படுத்திருக்கிறாங்க. உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவமானமான பேச்சுக்களை நானும் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணேன், நான் அதை கேட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆனேனா, இல்லை என்ன ஆனேன், நான் எப்படி மோட்டிவேட்டடாக ஆனேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மோட்டிவேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அமையும் நான் நம்புகிறேன். ஸோ என்னுடைய மோட்டிவேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்புகிறேன். நிறைய பேர் நீங்கள் இந்த பலவிதமான அவமானங்களை இந்த வாழ்க்கையில் சந்திக்கலாம், ஆனால் எதை குறிச்சுமே கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவை கேளுங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாப்பி மண்டே மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த விலாக் வருது. வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ மனுஷங்க நம்மளை பற்றி கேவலமாக பேசுகிறது ஒன்றும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் கிடையாது, எல்லா காலகாலமாக நடக்கிறது தான். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை பற்றி பேசுகிறது, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னு பார்க்குறதே வேலையாக போச்சு. ஸோ இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து நம்ம ரிப்ளே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் சந்தித்த மிகப்பெரிய ஒரு கேவலமான பேச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிஜி 2010 முடிக்கிறேன். 2010 முடிச்சுட்டு எனக்கு வந்து உடனே வேலை கிடைக்கல. ஸோ எனக்குள்ள டெவலப் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருந்துச்சு. நான் இன்டர்வியூ நிறையா பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ரெசியூம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 40-41 கம்பெனிஸ் வரைக்கும் வந்து நான் பார்த்தீங்கன்னா ரெசியூம் கொடுத்துட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ட்ரீட்டில் என்னோட காலேஜ் மேட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு கூட காலேஜில் படிக்கிறவங்களோட பேரண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிற வீடுகளில் இருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்த ஒரு எல்லாருக்குமே, என்னையை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ டக்கு டக்குன்னு ஒரு வேலை கிடச்சி அவங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்கள இருந்த ஒரு பேரண்ட் வந்து என்னை கேட்டாங்க, எங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் மார்க்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் எடுத்திருக்க, யூனிவர்சிட்டி ரேங்க் எடுத்திருக்க, அப்படியே உனக்கு வேலை கிடைக்கல, நீ எல்லாம் அப்புறம் என்னத்தை தான் வேலை செஞ்சு கிளிக்க போறியோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டக்குன்னு ஹார்ஷாக பேசிட்டாங்க. நான் கண்டுக்கல. இது மாதிரி பேச்சுக்கள் 2-3 பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நான் உடனே துவண்டு போயிடல. ஐயோ, நம்ம படித்த படிப்பெலாம் வேஸ்ட்டு, ரேங்க் எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து அதிகமான மார்க் இருக்கிறவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, மீடியம் மார்க் இருக்கிறவங்கள தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க, ஆவரேஜாக வச்சுருக்கவங்கள தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, அதிகமான மார்க் இருந்துச்சுன்னா ஹெட்வெயிட்டாக இருப்பாங்கன்ட்டு எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் உனக்கு வேலை கிடைக்காது அது மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எதையுமே காதில் வாங்கிக்கல. நான் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, ரெசியூமே ப்ரிப்பேர் பண்ணேன், கம்பெனி கம்பெனியாக நான் போய் கொடுக்க ஆரம்பித்தேன். நம்ம வந்து வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் 2010 2010 மேலே கோர்ஸ் முடிக்கிறேன். ஜூன்லேருந்து அந்த 2011 மே வரைக்கும் அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்சிங் காலேஜில் பார்ட் டைம் டியூட்டராக வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சும்மா வாரத்தில் 2-3 போவோம். அதுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு 500 சம்பளம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. மொத்தமே மாதத்துக்கு 2000 தான் வரும். சரி, பார்ட் டைமாக வந்து நம்ம வீட்டில் சும்மா இருக்கூடாதுன்னு பார்ட் டைமாக கிடச்சி அதை பார்த்துட்டே வேலை தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக சொல்லப்போனால் 41 கம்பெனி அப்ளை பண்ணி ஜஸ்ட் வெயிட் பண்ணேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்துச்சு. 3 இடத்துலேருந்து கால் வந்துச்சு. ஒரு இடத்துலேருந்து கால் வரல, 3 இடத்துலேருந்து கால் வந்துச்சு. எனக்கு வந்து அவங்க 3 இடத்துலையுமே நான் செலக்ட் பண்ணாங்க. நான் அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் நான் இது பண்ணி அந்த கம்பெனியில் தான் நான் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனியில்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் வந்து மனசு துவண்டு போய் உட்காரல. என்னோடய முயற்சியை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எத்தனை கம்பெனி போய் எப்போ கால் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. மே 2010 கிட்டத்தட்ட ஏப்ரல் 2011 வரைக்கும் 41 கம்பெனி அலைஞ்சு தெரிஞ்சு நான் போய் ரெசியூம் கொடுத்தேன். பார்ட் டைமாக ஒரு ஜாப் பண்ணிட்டுருந்தேன், அவ்வளோதான். என்னுடைய சம்பளம் வந்து வீட்டுக்கு தேவைப்படல, அம்மாவும் அப்பாவும் கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்கிறதுனால தெரியல.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த 10 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டீச்சிங் பிடிச்சதுனால இப்போ நான் டீச்சிங் வந்திருக்கேன். ஸோ எந்த அவங்க சொன்னதுனால நான் குறைஞ்சி போயிட்டேன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. நம்மளோட முயற்சியை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து நம்ம எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக் வச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் டார்க்காக தான் இருப்பேன், கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பேன். ஸோ கருப்பாக குண்டாக இருக்கா, உனக்கெலாம் யார் கொண்டு தரப்போகிறா, உன்னோட வாய்ஸே கேவலமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்னுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சராக கடவுள் எனக்கு கொடுத்தது. ஸோ அந்த என்னோடய வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் எனக்கு கொடுத்தது. ஸோ அதோடு தான் நான் வாழ்ந்தாகணும். அதனால் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். நான் குண்டாக இருக்கேன், ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு யாராவது எனக்கு சொன்னாங்கன்னா அது நல்ல விஷயம். ஸோ என்னோடய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் இது பண்ணுவேன். பட் ஆனால் அவங்க எங்களை கேவலப்படுத்தணும்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம காதலே வாங்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் பொண்ணு கொடுப்பான், இவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளுடைய வேலை கிடச்சிருச்சா அந்த வேலையில் அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படின்னு நான் ரொம்ப பாசிட்டிவாக விட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு நான் வேலைக்கு போய் 4 வருஷத்தில் எனக்கு கல்யாணம் ஆச்சு. வீடு தேடி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. என்னோடய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா என்னை விட நல்ல கலர், நான் டார்க்காக இருப்பேன், அவங்க ரொம்ப ஃபேராக இருப்பாங்க, எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருப்போம். கேவலப்படுத்தினவங்களும் கல்யாணத்துக்கு வந்தாங்க, வாய் அடைச்சி போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதிலடியே கொடுக்கல. அவங்க சொல்கிறத நான் இக்னோர் பண்ணிவிட்டு வந்துட்டு அதை என் மைண்டுக்குள்ளேயே நான் ஏற்ற மாட்டேன். ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது, நம்ம அப்படி இருக்கோமோ, நம்ம அசிங்கமாக இருக்கோமோ, அந்த தாட்டே வச்சுக்கிறது கிடையாது. இன்றைக்கி நான் என்ன, இதே ஃபிசிக்கோடு தான் இருந்தேன், அதே கலரோடு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு கல்யாணம் அமையலையா, 2 பிள்ளைங்க பிறக்கலையா சொல்லுங்கள். அதுதான் லைஃப். நம்ம அதை காது கொடுத்து கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணோன்னா நம்ம மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி நம்மளோட வேலையை இழந்துருவோம், நம்மளோட ஒர்க்கை சரியாக செய்ய முடியாது. நம்ம அதை தூக்கி போட்டுட்டு எனக்கு தெரியும், நான் என்னோடய நேச்சரோட தான் நான் இருப்பேன், என்னோடய நேச்சர் எது அது அதுபடி தான் நான் இருப்பேன்ட்டு நான் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நடக்க வேண்டிய விதத்தில் நடக்கும். ஒருத்தவங்க சொல்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்காமலாம் போயிடாது. அடுத்து முக்கியமாக சொன்னது உங்கள் வாய்ஸ் நல்லாவே இல்லை அப்படின்வாங்க. நான் யூடியூப்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் ஜஸ்ட் ஸ்லைடு மட்டும் ஓட விட்டுட்டுருந்தேன். அப்போ ஒரு யூடியூப் டெக் சேனல் வச்சுருக்க ஒருத்தவங்க பார்த்துட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா வரும், நீங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் முகம் காட்டலாம் கூட பரவாயில்ல, வாய்ஸ் கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து ரொம்பவே நல்ல கண்டென்ட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நம்ம ஏன் இந்த வாய்ஸும் கடவுள் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதே வாய்ஸில் தான் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி பாருங்கள், 50,000 சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் நெருங்க போகிறேன். ஸோ எல்லாருமே சொன்னது உங்களோட வாய்ஸ் வந்து கன்வின்சிங்காக இருக்குது, நீங்கள் பேசுகிறது வந்து கன்வின்சிங்காக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, நான் அதெல்லாமே டெலிட் பண்ணிவிடுவேன். ஏன்னா என் லைஃப்பில் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கணும். நெகட்டிவிட்டி இருந்தால் நான் அதை கட் பண்ணிடுவேன். நெகட்டிவ் கமெண்ட்டை நான் எப்போதுமே டிலீட் பண்ணிவிடுவேன். சில நெகட்டிவ் சஜஷன், நெகட்டிவ் கமெண்ட் நான் கரெக்டாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி இதை மிஸ் பண்ணிட்டீங்க, அதை மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. உண்மைக்கு நம்ம மேலே தப்புன்னா அந்த கமெண்ட்டை வச்சுட்டு அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு நான் சாரி கூட கேட்டிருக்கேன். பட் ஆனால் நம்மளை இருக்கக்கூடாது, நம்மளோட வேலையை கெடுக்கணும்னு நினைக்கிற நெகட்டிவ் கமெண்ட்டுக்கெலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, காதே கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த 4 கேவலமான வார்த்தைகளை நான் கேட்டேன். இந்த 4 கேவலமான வார்த்தைகளுக்கும் நான் மௌனத்தால் தான் வந்து நான் பதிலடி கொடுத்தேன். எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தெரியும் நமக்கு எதை தான் எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. உங்களோட விடாமுயற்சியை பண்ணுங்கள். உங்களை பற்றி யாரும் கேவலமாக பேசுனா அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அந்த ஆட்கள் பக்கத்தே திரும்பாதீங்க. ஒரு வெறி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருங்க. எக்காரணம் கொண்டும் உங்களுடைய கெரியரை ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு அழிச்சிக்காதீங்க. வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நம்பிட்டு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.